நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு இந்த 1 முதல் 11 வரையிலான இடங்களில் எத்தனை என்ன இடங்களில் கிரகங்கள் இருந்தால் அப்படிங்கிறத ஒரு சுருக்கமான விளக்கமாக சொல்லி 11 வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ இந்த பாவகங்களின் இறுதி வீடான 12 வீட்டில் என்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டோம். மேஷத்திலிருந்து 12 வீடுகளில் என்னென்ன கிரகங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பொது வீடியோவாக போடுகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஆகவே அந்த பாவகங்களில் காலபுருஷனின் 1-12 வீடுகளில் எத்தனை என்ன நிலைமையில் கிரகங்கள் இருக்குன்றதை பொது வீடியோவாக போடுவோம். உண்மையை சொல்லப்போனால் ஒரு மனிதனுடைய 12 பாவகம் மிகவும் வருத்திருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா இது செலவு செய்யக்கூடிய பாவகம். ஒரு மனிதனுக்கு இந்த 12 பாவகம் மிக வலுத்து, 12 பாவகாதிபதி மிகவும் சுபராகி, 12 பாவகம் சுபத்துவம் அடைந்து அந்த பாவகாதிபதி சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒரு மனிதன் நன்கு செலவு செய்வார். இந்த மனிதன் நன்கு செலவு செய்வார் அப்படிங்கிறதுடைய மறைமுக அர்த்தம் என்னவென்று என்னன்னா, நான் அடிக்கடி சொல்றேன், சொல்லப்படாத வார்த்தைகளுக்கு பின்னால் உன்னதமான வாக்கியங்கள் அர்த்தங்கள் மறைந்திருக்கின்றன அப்படின்னு அடிக்கடி சொல்லுவேன். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், ஜோதிடத்திற்கு மிக மிக பொருந்தும். லாட்டரல் திங்கிங் ஜோதிடத்திற்கு வந்தே தீர வேண்டும். ஒரு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அதற்கு பின்னால் ஒரு என்ன விதி விளக்கு இருக்கின்றதை எப்போது உணர தலைப்படுகிறீர்களோ அப்போது உண்மையான ஜோதிடம் பிடிபட்டு விடும் அப்படிங்கிறதான் உண்மை. சொல்லப்படாத உன்னதங்கள் நிறைய இருக்கின்றன. ஒரு விதியின் மறைவில் லாட்ரல் திங்கிங்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 12 வீடு வந்து செலவு செய்வதை குறிக்கும் வீடு அப்படின்னா, செலவு செய்வதற்கு தகுதியான வருமானத்தை தரும் வீடும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலையை செலவு செய்வீங்க? கடன் வாங்கி செலவு பண்ணுவீங்களா? சொந்தமாக செலவு பண்ணுவீங்களா? தொட்டனைத்தூர் மணக்கேணி அங்கே அங்கே கட்டணைத்தூர் மறைவன் ஒரு மாதிரியான ஒரு குரல் இருக்கு இல்லையா? அதாவது இறக்க இறக்க ஊறுகின்ற கிணறு அப்படிங்கிறதையும் 12 பாவகம் தான் பிடிக்கும். 12 பாவகம் என்று சொன்ன உடனே வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயமாக எதுலேயுமே வந்து 12 பாவகத்தை பற்றி குறைச்சி எடுத்துடாதீங்க. 12 பாவகம் பிரதேச வாசத்தை குறிக்கிறது. எதிலும் ஒரு இறுதி நிலையை குறிப்பது. 1 ஆரம்பம், 12 முடிவு. எதிலும் ஒரு இறுதி நிலையை குறிக்கக்கூடிய பாவகம். எப்படி தூங்குவீர்கள்? எந்த நிலையில் தூங்குவீர்கள்? நிம்மதியாக தூங்குவீங்களா? தூக்கமே இல்லாமல் இருப்பீங்களா? அயன சயன போகஸ்தானம் எவ்வளோ அருமையாக சொன்னாங்க பாருங்க. அயனம் நகருதல், சயனம் தூங்குதல், போகம் தூங்குவதற்கு முன்பு செய்கின்ற சில விஷயங்கள். சரி, இத்தனை விஷயங்களையும் குறிக்கின்ற பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களின் இறுதி நிலையை குறிக்கின்ற கடைசி நாள் நீங்கள் சாகும்போது எப்படி போகிறீங்க? எப்படி போகிறீங்க? நிம்மதியாக படுத்தப்படுவீங்களா? அதாவது ராமன் சீதையை வந்து மிதிலாபுரிக்கு போயிட்டு அவர் அந்த வில்லை எடுத்து முறிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார். ராமன் வந்து எடுத்தாராம் வில்லை, இட்டது கேட்டாராம். அடுத்த நிமிஷம் பட்டுன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சான், வில்லு உடஞ்சி வச்சான். ஜனகருடைய வில்லு சீதாதேவியை சுயம்பரத்துக்கு வந்துட்டு, அது மாதிரி எடுத்தது கண்டார் இட்டது கேட்டார்ன்ற மாதிரி படுத்தாரு காலையில் எந்திரிக்கலை அப்படின்னு இருப்பீங்களா? அல்லது இழுத்துக்கிட்டே இருக்கிறாரு, 6 எப்போ சாவார், எப்போ தொண்டைக்கு நெஞ்சுக்கும், 6 இழுத்துக்கிட்டே இருக்கு, பாவம் கைகள்லாம் அப்படியே இதாகி போச்சு, பக்கவாதம் வந்து வச்சு படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, எப்படி எப்போ போவார்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அடுத்தவர்களை எப்போது போவார் இவர் என்று இயங்க வைப்பீர்களா?